ஏஆர் ஜெயவர்த்தனா முன்னாள் மறைந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த அவசரகால சட்டத்தை உருவாக்குவதற்கும் இனப்படுகொலையை ஆரம்பித்ததும் அவருடைய காலத்தில் தான் என்பதை இங்கு கூறிக்கொண்டு அந்த இனப்படுகொலையை ஆரம்பித்த நாள் இன்றைக்கு 39வது வருடங்களை தாண்டி இருக்கிறது. இந்த அவசரகால சட்டத்தை உருவாக்கிய நாள் 39வது வருஷங்களை தாண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறை வெளிக்கடை சிறையிலே அந்த கொலையை ஆரம்பித்து இனப்படுகொலையை ஆரம்பித்த 39வது நினைவு நாளை இன்றைக்கு ஜூலை படுகொலை கரிநாளாக எங்களுடைய தமிழ் தேசம் நினைவு கூறுகிறது. அந்த ரீதியிலே தமிழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகரான தங்கத்துறை குட்டிமணி அவர்களோடு மறித்த ஜெகன் நடேசதாசன் தேவன் போன்றவர்களோடு 53 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த ரீதியிலே இன்றைய தினம் இந்த உயர்கியல் சபையிலே இங்கு யாரும் இது சம்பந்தமாக கருத்துரைக்கவில்லை என்ற கவலையோடு ஆழ்ந்த இரங்கலை எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ விடுதலை இயக்கத்தின் சார்பாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் என்ன கவலை என்றால், இன்றைக்கு அவசரகால சட்டம் புதுப்பிக்கப்படுக போகிறது. சிங்கள மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை நான் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள மக்கள் தாக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜனநாயக ரீதியிலே போராடியவர்கள் தண்டிக்கப்பட்டது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்த ரீதியிலே யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலே மலையகத்திலே இதை அதாவது இந்த அரசாங்கம் செய்த அநியாயத்தை கண்டித்து தமிழர்கள் இன்றைக்கும் போராட்டத்திலே தங்களுடைய அந்த ஆதரவை அடித்தது தவறு என்று அந்த ஜனநாயக போராட்டத்திலே பங்கு கொண்ட அந்த சிங்கள சகோதரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெறுகின்ற இந்த சூழலிலே அந்த எங்களுடைய தமிழ் மக்கள் தாக்கப்படுகின்ற போது எங்களுடைய இளைஞர்கள் சிறையிலே இந்த அவசரகால சட்டத்தை வைத்துக்கொண்டு சிறையை நிரப்புகின்ற போது யாருமே குரல் கொடுக்கவில்லை என்பதை மிக கவலையோடு நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு பயங்கரவாதமாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த உயிரியல் சபையிலே நான் கேட்கின்றேன், இன்றைய காலம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற காலமாக மாறி வருகிறது. இந்த போராட்ட இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய தமிழ் தரப்பிலே நடந்த போராட்டம் அது உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு பேசி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டத்தின் ஜனநாயக ரீதியான போராட்டத்திலே போராடுகின்ற அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். இந்த அவசரகால சட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்களை அடக்க நினைத்தால் நிச்சயமாக ஏஆர் ஜெயவர்த்தனா அன்று செய்த அந்த அநியாயத்தின் பின்புதான் ஆயுத போராட்டம் முளைத்தது என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆயுத போராட்டத்தை முளைக்க வைத்தது ஏஆர் ஜெயவர்த்தனா. ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஜனநாயக போராட்டத்தை யாருமே தயவு செய்து, அன்று தந்தை செல்வா காலத்திலே இந்த ஜனநாயக போராட்டம் மிக மோசமாக வன்முறையாக அந்த கழுத்து அந்த ஜனநாயக கரங்களை ஒடுக்குகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய காலத்திலே ஏற்பட்டது, அல்லது இப்பொழுதும்தான் அது ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒன்றிணைந்து எங்களுடைய இந்த இனப்பிரச்சனையையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை இனங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுத்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து இந்த ஐக்கிய இலங்கைக்குள்ளே அவரவர் இனங்கள் தங்களுடைய சுயமாக வாழக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணுகின்ற சந்தர்ப்பம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த அவசரகால சட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூர்க்கத்தனமாக எதிர்க்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சிறையிலே கொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டதென்று இட்ட வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது.